அரசு ஊழியர்களை இழிவுபடுத்தும் நிதி அமைச்சரை கண்டித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கும்பகோணத்தில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மௌனம் சாதித்து வருவதாக அரசு ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ப உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிதி அமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து இழிவுபடுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம், கோட்டை நோக்கி பேரணி போன்ற போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். ஏற்கத்தக்க கோரிக்கைகளை தான் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக விடியலாக இந்த அரசு அமைந்திருக்கிறது, விடியல் தருவோம் என்று சொன்னார்கள். ஓராண்டு கால முடிவில் இன்றைக்கு நிதியமைச்சருடைய அங்க அசைவுகள், அவருடைய வாய்ச்சொல்கள் அனைத்தும் அரசுகளை இழிவுபடுத்துகிற கோரிக்கைகளை புறந்தள்ளுகிற செயலாக மாறியிருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தமிழக முதல்வர் உடனடியாக மௌனத்தை கலைத்து கோரிக்கைகளுக்குரிய அரசாணையை வழங்க வேண்டும் என்கிற முறையிலும்